எல்லோரும் பேருங்கள், சாயிசா மேலே பேருங்கள். இன்று நான் ஒரு ராலில் குறி இந்தியன் கறி செய்ய போகிறேன். அதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, மணிப்பட்டனை அமைத்து கொள்ளுங்கோ. இதுக்கு தேவையான பொருள், இது ராலுக்கு மிரக்கரைக்கும் வெங்காயம் எடுத்திருக்கேன். இது ராலுக்கு வெங்காயம், இஞ்சி, உள்ளி. இந்த ரால் எடுத்து கழுவி வச்சிருக்கு. அந்த மிரக்கறி, குடமிளகா, கோவா, கூசத், பச்சைக்காய் உண்டு. இப்போ தமிழில் என்னென்னு தெரியலை எனக்கு, பிரெஞ்சில் கூசத்துன்னு சொல்கிறது. வெங்காயம், இப்போ முதல்ல மிரக்கறியில் சாடியாக தாளிக்க போகிறேன். புல்லாக அவிக்க தேவையில்லை, மிரக்கறியால் இரவா வெயில் அவிச்சா காணும், இருந்தால் நல்ல சத்து. இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டு பட்டரும் போட போகிறேன். எண்ணெய் விட்டது நின்றா பட்டர் சூட்டில் கரியிடும். உடனே இது எண்ணெய் கொஞ்சம் விட்டால் பட்டர் கருகாது. இப்போ வெங்காயத்தை மல் தாளிக்கும் தாடையா. குடமிளகாயம் போட்டு தாளிக்கிறேன். குடமிளகா கொஞ்சம் அவி வேணும், கொஞ்சம் தடிப்பானது. அடிய முதல்ல போடுறேன். அந்த கூசத்தை போடுறேன். இந்த கோவாயம், வெள்ளக்கோவாயம் போட்டு உப்பு இருக்கும். இந்த குப்பி பவுடர் கொஞ்சம் போடுறோம், அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்தியன் குப்பி பவுடர், இந்தியன் குப்பி பவுடர் இங்கே யூரோப்பில் விரும்பி சாப்பிடுவார்கள். கோழிக்கு பாய்ப்பார்கள், மீனுக்கு பாய்ப்பார்கள், காலுக்கு பாய்ப்பார்கள். அப்படி இந்தியன் குப்பி என்றால் நல்ல விருப்பம். இப்போ மிரக்கறியை தாளித்து எடுத்துட்டேன். இனி ராலை பொறிக்க போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டு இஞ்சி, உள்ளி, வெங்காயத்தை தாளிச்சிட்டு ரால் கழுவி வச்சுருக்கங்கால ராலை மீன் வீட்டில் போட்டு தாளிக்க போகிறேன்.
ரால் நல்லா அவிய தேவையில்ல. கொஞ்சம் உப்பு, ரவா உப்பு, குப்பி பவுடர், குப்பி பவுடர் ரெண்டு மிக்சர் ரெண்டு போடுறோம். உங்களுக்கு கூட வேணுங்களா கூட போடலாம். இதுதான் இந்த குப்பி வேணுண்ணா. இப்போ கொஞ்சம் தண்ணி வர, கால் லிட்டர் தண்ணி அப்படி. இதை மூடி நிறைய மாடி வர அஞ்சா பிறகு தேங்காய் பால் விடுகிறேன். அளவு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விடலை. கமகமண்டு நல்ல வாசம் அடிக்குது. எங்களை மந்து இருக்க சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் எழுதுங்கோ. இப்போ இந்த மிரக்கறியை அழிச்ச மிரக்கறி அதுக்குள்ளே போட்டு கலக்குறேன். மிரக்கறி உடனே இது அவசியத்தே இல்லை. இன்னும் ஜாடியாக சூடாக்கினேன். அந்த மிளகறி சூடாக இருக்குது. இப்போ சாப்பாடு ரெடி. இதுக்கூட நீங்கள் ரைஸோ இல்லாட்டி நூடுல்ஸோ உங்களுக்கு விரும்பினதை சேர்த்து சாப்பிடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. எங்களை மூன்று முறை வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.